அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஷன் ட்ராக்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம், ஏன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் மாற்றிருக்காங்க, நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோடனே போஷன் ட்ராக்கர் அப்டேட், ப்ளீஸ் அப்டேட் ஆப் டு நியூ வெர்ஷன் டு கண்டினியூ யுவர் ஒர்க் அப்படின்னு வருது. ஸோ இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவும் அப்டேட் பண்ணலாம், இல்லை நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம எப்பவும் போல ப்ளே ஸ்டோர்லையும் போய் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ண தெரியும்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ பேருக்கு அப்டேட் பண்ண தெரியுதுங்கிறத கொடுக்குற லைக்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி போஷன் ட்ராக்கர் அப்டேட் முடிச்சுட்டு நான் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லி தருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருப்பீங்க, அப்போது வந்து அப்டேஷன் பண்ணுறது தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக நான் எப்போவுமே ரிப்பீட்டாக நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதனால் அப்டேட் பண்ணி முடித்த உடனே அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வாட்ஸ் நியூ என்ன இருக்குன்றதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணவுடனே மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சர்ச் ஆப்ஷனில் POSHAN ஸ்பேஸ் விட்டு TRACKER போஷன் ட்ராக்கர் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு சர்ச் கொடுங்க. இப்போ போஷன் ட்ராக்கர்னு போட்டு சர்ச் பண்ணி கொடுத்தோடனே பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி போஷன் ட்ராக்கர் ஆப் வந்துருச்சு. அதில் வந்து க்ரீன் கலரில் அப்டேட்டுன் இருக்குது. க்ரீன் கலரில் அப்டேட்டுன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிடணும். இப்போ வந்து பாருங்கள் அப்டேட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அப்டேட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணோடனே அது பாருங்கள் லோடிங் ஆகிட்டுருக்கு. இது 100% ஆகிட்டு இன்ஸ்டாலிங் வந்து நமக்கு முடியணும். பொதுவாக வந்து நமக்கு எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அப்டேட் வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். TNICDS ஆப்பாக இருந்தாலும் சரி, போஷன் ட்ராக்கர் ஆப்பாக இருந்தாலும் சரி, எப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அப்டேட் எது வந்தாலும் சரி, நீங்கள் உடனுக்குடன் எல்லாருமே அப்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம அப்டேட் முடிச்சுட்டு நமக்கு இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இன்ஸ்டாலிங் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாலிங் முடிச்சுட்டு நமக்கு 100% முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் டு க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ இந்த ஓப்பன் டு க்ரீன் கலரில் மாறிடுச்சுன்னா நம்ம ஓப்பனை கிளிக் பண்ணி நமக்கு என்னென்ன புதுசாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நேரடியாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் மொபைல் நம்பர் யூஸ் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் போஷன் ட்ராக்கரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அது ஓப்பன்ட்டு மாறிடுச்சு, நம்ம அப்டேட் ஆகிடுச்சு. இதில் இப்போ வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத நம்ம என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் நியூலி ஆடட் பெனிஃபிஷரி இந்த லிஸ்ட், அதாவது நம்ம புதுசாக ஆட் பண்ண பெனிஃபிஷரி வந்து நம்ம சேர்த்தா காட்டலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, உடனே ஷோ ஆகலன்ட்டு, இப்போ வந்து உடனே ஷோ ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்டேட் ப்ரொஃபைலு, க்ரோத் மானிட்டரிங், மைக்ரேட் டு LM ஃபியூச்சர்ஸ் டிசேபிள்டு இஃப் டிரான்சாக்ஷன் இஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் ப்ராக்ரஸில் இருக்குன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தடவை இப்போ ஆதார் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி வெரிஃபை கொடுத்துருக்கோம், அப்போ அது ஏதோ இன் ப்ராக்ரஸில் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணி அது ஏதோ ஒரு விஷயம் ப்ராக்ரஸில் இருக்கும் போது இன்னொரு விஷயத்தை பண்ண விடாது. உதாரணத்துக்கு இப்போ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, க்ரோத் மானிட்டரிங் பண்ணுறது, இப்போ ஏதாவது நம்ம ஏஎன்சி பிஎன்சி அந்த மைக்ரேட் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணும்போது பண்ண விடாது. அது வந்து என்னாகுன்னா நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க ப்ராக்ரஸ் முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஒர்க்கை பண்ண விடும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணுறதுல இப்போ கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கும், அதாவது நம்ம வந்து சில விஷயங்கள் லேக் ஆகுது, ஹேங் ஆகிற மாதிரி இருந்திருக்கும், இல்லை ஒர்க் ஆகாமல் சில ஆப்ஷன்ஸ் ஸ்லோவாக இருந்திருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் AWC லொக்கேஷன் ஆப்ஷன் ரிமூவ்டு ஃப்ரம் த ஹோம் ஸ்க்ரீன் பட் இட் இஸ் ஸ்டில் அவைலபிள் இன் மோர் ஆப்ஷன், அதாவது மோர் மெனுவில் இருக்குது. அதாவது நமக்கு என்னென்னா நமக்கு வந்து AWC லொக்கேஷன் வந்து நமக்கு மெயின் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க, முன்னாடியே தெரியும். ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் AWC லொக்கேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ என்னென்னா அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டாங்க, ஏன்னா எல்லாருமே நீங்கள் அந்த அப்டேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ பட் இருந்தாலுமே பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மோரில் இருக்கும். மோரில் போனீங்கன்னா அப்டேட் AWC லொக்கேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரி, நம்ம இப்போ ஆப் வந்து நம்ம டேரெக்டாக இங்கே வந்து ஓப்பன் பண்ணலாம். பேக் கொடுத்துட்டேன் நான். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓப்பன் கிளிக் பண்ணோன்னு நம்ம டேரெக்டாக போஷன் ட்ராக்கர் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள் பழையபடி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பெனிஃபிஷரிஸு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு தான் சொன்னாங்களே லொக்கேஷன் அப்படின்னு அது போயிடுச்சு. இப்போ வந்து அட்டனன்ஸ் கேட்குது, நான் திறந்துள்ளதுன்னு நான் கொடுத்துறேன். ஏன்னா எப்போவுமே அட்டனன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்த ஒர்க்கை நம்ம பண்ண விடும். இப்போ நான் அட்டனன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் வந்தாச்சு, பயனாளர்கள், அப்புறம் வீட்டு வருகை திட்டமிடல், ஆதாரை சரிபார்க்கும், தினசரி ட்ராக் செய்தல், இது மட்டும்தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த லொக்கேஷன்ஸ் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, இப்போ வந்து போயிடுச்சு. இப்போ கூடுதலாக அதாவது மேலும் அப்படிங்கிறது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். மோர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா அப்டேட் AWC லொக்கேஷன் அப்படின்னு பாருங்கள் கீழே இருக்குது. நீங்கள் இங்கே போயிட்டு கூட நீங்கள் லொக்கேஷன் அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த லொக்கேஷன் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்போ வந்து இந்த ஆப்ஷன் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து முன்னே நம்ம எல்லாருமே பண்ண வைக்கணுன்றதாக ஹோம் பேஜ்லேயே இருந்தது, இப்போ எல்லோரும் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நமக்கு மெனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து இப்போ நமக்கு புதுசாக மாற்றிருக்காங்க. அப்புறம் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னா, நமக்கு வந்து மைக்ரேஷன்ஸோ இல்லை அப்டேஷன்ஸு, ப்ரொஃபைல் அப்டேஷன்ஸ் ஏதாவது ஒரு வேலை ப்ராக்ரஸில் இருக்குன்னா அது பண்ண விடாது. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து புதுசாக அப்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெனு மாறி இருக்குது, அதாவது மெனுவுக்கு போயிருக்கு இந்த லொக்கேஷன்ஸ். அப்புறம் வந்து நமக்கு ப்ராக்ரஸில் இருக்கும்போது இன்னொரு வேலையை நமக்கு செய்ய விடாது. அப்புறம் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் பண்ணி அப்புறம் ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.